ஐந்தாவதோட கமிஷன் சொல்றோம் சார். முதல்ல வாட் இஸ் த டெஃபினிங் டெஃபினிஷன் ஃபார் கமிஷன் சார்? கமிஷன் என்ன டெஃபினேஷன் சார்? உடல் உழைப்பு இல்லாம, முதலீடு இல்லாம, மூளையை மட்டும் பயன்படுத்தி மற்றவர்கள் ஆலோசனை சொல்லி சம்பாதிக்க சார். உடல் உழைப்புங்கிறது எந்த பாவம் சார்? அப்போ உடல் உழைப்பு இல்லைங்கிறது எந்த பாவம் சார்? அதான் கமிஷன். வந்துச்சா என்ன சார்? ஆமாம், கமிஷனுங்கிறது விளையாட்டை தானே பண்ணுறோம் நம்ம. விளையாட்டுன்னு ஏன் சார் அஞ்சாம் பாவத்தை சொல்கிறோம்? என்ன சார்? அதாவது எது எதுலாம் நமக்கு பொருளாதாரத்தை தரலையோ அதெல்லாம் விளையாட்டு தான். எது எதுலாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கலையோ அதெல்லாம் விளையாட்டு தான். எது எதுலாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுக்கு பேர் விளையாட்டு தான். ஆமாம் சார், அவன் ஜாதகத்தில் அஞ்சாவது பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பு போனோம். விளையாட்டுங்கிறது அஞ்சாவது பாவம்னு சொல்லிட்ட பிறகு அந்த விளையாட்டு மூலமாக வருமானம் வருதுன்னா அஞ்சாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளணும். ஆ சார், உதாரணத்துக்கு அழகு அழகுபடுத்துதல் அப்படிங்கிறது அஞ்சாவது பாவம் சார். அந்த அழகுபடுத்துதல் மூலமாக ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஒருத்தர் அழகுபடுத்துவதன் மூலமாக அவர் ஐந்தாவது பாவங்கிறது ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது மற்றவரை அழகுபடுத்துவதன் மூலமாக இவர் சம்பாதிக்கிறாரு. ரெண்டோ நாலோ ஆறோ பத்தோ ஏதாவது ஒன்று, அதுவும் அஞ்சாவது பாவம் தான் சார். ஏன் ஜோதிடங்கிறது அஞ்சாவது பாவம் சொல்கிறேன் சார்? என்ன சார்? மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுதல். அதாவது நல்லா புரிஞ்சுங்க சார், ஐந்தாவது வீடுங்கிறது என்னென்னா ஆறுக்கு பன்னெண்டாவது வீடு, எந்த ஒரு உழைப்பையும் இல்லாமல் பத்துக்கு எட்டாவது வீடு. பத்தாவது வீடுனா என்னென்னா தொழில் அப்படின்னு பேர் சார். தொழில் அப்படின்னா என்ன டெஃபினேஷன்னா ஒரு பொருளை கொடுத்து அதன் மூலமாக பணம் வாங்குதல் அப்படிங்கிறது தான் வியாபாரம் தொழில்லாம். அப்போ ஜோதிடங்கிறது ஏன்னா ஒரு பொருளை கொடுக்குறோமா? எந்த பொருளும் கொடுக்கல, ஆனால் மற்றவருக்கு ஆலோசனை சொல்கிறோம். மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுதல் அப்படிங்கிறது அஞ்சாவது பாவத்தோட காரணம் சார். ஓகே சார், இது ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டால் மற்றவருக்கு ஆலோசனை கூறுவதன் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். அந்த ஆலோசனைங்கிறது நீங்கள் எதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி கமிஷன் மூலமாக வருமானம் வரும். ஏன் கமிஷன் மூலமாக வருமானம் வருன்றோம்? என்ன சார்? உதாரணத்துக்கு சார், ஒருத்தர் ஆஃபீஸில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, மாதம் வந்து பதினஞ்சாயிரரூபா சம்பளம். ஆனால் அதை விட அவருக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்குது. ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் வச்சுக்கலாம் சார், அவருக்கு சம்பளம்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் எவ்வளோ டார்கெட் ரீச் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் ஒரு 2% 3% அவருக்கு கம்பெனி கொடுப்பாங்க. இது 60,000-70,000 வரும். இது எவ்வளோ வரும்னா 60,000-70,000 வரும் சார், அதிகமாக வரும். இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு அஞ்சாவது பாவம் நல்லா இருக்கணும் சார். இல்லை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமும் கிடைக்கும் கிம்பளமும் கிடைக்கும். இந்த கிம்பளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அஞ்சாவது பாவம் தான். எட்டாவது பாவத்தையும் சொல்லலாம். எட்டாவது பாவத்துக்கு அஞ்சாவது பாவத்துக்கு என்னென்னா விருப்பப்பட்டு மற்றவங்க கொடுக்குற பணங்கிறது அஞ்சாவது பாவம். விருப்பப்பட்டு என்னங்க சார்? அடித்து கொடுக்குது எட்டாவது பாவம். வருது இல்லையா? ஏன் அடித்து கொடுக்குது எட்டாவது பாவம்? அதில் அதர்மம்னு ஒருத்தர் பார்த்தீங்களா, தர்மங்கிறது ஒன்பதாவது பாவம், அதர்மம் அப்படிங்கிறது எட்டாம் பாவம். எட்டு பன்னெண்டு வரலன்னா மாட்டிக்க மாட்டாங்க சார். எட்டு பன்னெண்டு அதான் எந்த அளவுக்கு எட்டு பன்னெண்டு வருதோ, அதாவது எந்த பாவமாக இருந்தாலும் சார் எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது அந்தந்த பாவத்தின் மூலமாக செய்கூலி சேதாரம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் சார். ஒன்றா சிம்பிளாக சொல்கிற பாருங்களேன், ஒன்றாவது விட எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா இந்த மாதிரி எதுக்கலாம் சார் நீங்கள் தொடர்பு கொண்டார் அப்படின்னு எழுத வேண்டாம், ஒன்றுன்னு போட்டு இப்படி போட்டேன்னா இதான் சார். ஒன்றாவது வீடு
எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா இது என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் தலைவலி எடுக்கும். தலைவலி அவங்க பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம். தற்கொலை எண்ணங்கள், வலி வேதனைகள், லைஃப்பில் கௌரவமாக இருக்க முடியாது. சுய கௌரவம் வீக் ஆகிட்டே இருக்கும், லைஃப்பில் நிம்மதி இருக்காது. ஓகேங்களா? ரெண்டாவது ஓடி எட்டு பன்னெண்டு, கண், பல், மூக்கு, நாக்கு சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். பணத்தை யாருக்கிட்ட மொத்தமாக கொடுத்து ஏமாந்து போவாங்க. ரெண்டாவது பணம் இல்லையா, பணம் மூலமான ஏமாற்றுவோம், ஏமாந்துடுவாங்க. ஓகேங்களா? அடிக்கடி பொருள் திருடு போவோம். ஓகேங்களா? மூணாவது வீடு எட்டு பன்னெண்டு, பேர் புகழ் கெட்டு போவோம். மூணாவது வீடுங்கிறது பேர் புகழ் சொல்கிறது சார். என்ன சார், என்ன சார், ஆ என்ன சார், ஆ வதந்தி, ஆ அவரை பற்றி ரொம்ப தவறாக இருக்கும். ரெண்டாவது வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய நபராக இருப்பார். இல்லை மூணாவது வீடுங்கிறது மனோபலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மனோபலம் இருக்கார். மனோபலம்னா என்ன சார் அர்த்தம்? தைரியம், அது தைரியம் இருக்காது, பொறுமை இருக்காது. என்ன சார், தன்னம்பிக்கையும் வீக் ஆகிடும். பொறுமை தன்னம்பிக்கைலாம் இருக்காமல் பதற்றத்தோடு இருக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், மென்டலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மூணாவது பாவங்கிறது கெட்டு போனால் மூணாவது பாவத்தில் இருக்கிற காரணம் மனோ மனசு அப்படிங்கிறது மூணு சார். என்ன சார், அஞ்சாவது பாவம் சார், மூணாவது பாவம் சார். என்ன சார், அதாவது சார் இது ஐந்தாவது பாவங்கிறது ஆள் மனதுன்னு சொல்கிறது சார். அது ஆள் மனதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதாவது ரொம்ப ஐந்தாவது இடங்கிறது காதல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது மனசு ஒத்து வந்தால் தான் வரும். கிட்டத்தட்ட ரெண்டு ஒற்றைப்படை பாவங்கள் ஒரு பாவத்தோட இன்னொரு பாவம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் சார். அதாவது ஒன்றாவது பாவத்தோட மூணாவது பாவத்துக்கு பவர், மூணாவது பாவத்தோட அஞ்சாவது பாவம் அப்படியே பரிணாமமாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த வகையில் ஐந்தாவது இடங்கிறது அது வந்து ஆள் மனத்துன்னு சொல்கிறது சார். காதல்னு சொல்கிறனால அது அஞ்சாவது வீடு. மூணாவது வீடுங்கிறது சும்மா சாதாரணமாக மனசுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது. ஆனால் லவ்ங்கிறதுன்னு பார்த்தா அதை விட ஒரு படி மேலே. அஞ்சு ஏழு, அஞ்சாவது வீடு ஒற்றைப்படை பாவமாக இருக்குது. அஞ்சாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா ஏழை தொடர்பு கொண்டது. சுக்கரன் அதனால் கமிஷன்லாம் வாங்குவார் சார், கமிஷன்லாம் வாங்குவார், கமிஷன்லாம் வாங்கக்கூடிய ஜாதகம் தான். சந்தோஷம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாலும் கூட இருக்கு இல்லையா, நாலு ஒம்பது வரும்போது நாலு தான் அதிகமாக வேலை செய்யும் சார். ஆமாம் சார். ஓகே சார், இந்த மாதிரி நம்ம வரும்போது நாலாவது வீடு எட்டு பன்னெண்டுனா வீடு நில வாகனம் சிறப்பாக இருக்காது. வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் நிறைய இருக்கும், சனி மூலம் கெட்டு போயிருக்கும். ஓகே சார். ஐந்தாவது வீடு எட்டு பன்னெண்டுனா குழந்தைகள் ரீதியாக எப்போவுமே வலிகள், வேதனைகள், அவமானங்கள் இதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது அந்தரங்க விஷயம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்தரங்க விஷயம் ரொம்ப கேவலமான லவ் பண்ணுறாருன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு மூணு பொண்ணு, மூணு பசங்க, நாலு பசங்க இருக்கும், அந்த பொண்ணை போய் லவ் பண்ணிகிட்ருப்பார். அஞ்சாவது பாவம் சார், என்ன சார், தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் வந்து சரி அனுபவிக்க முடியாது. அது கணவன் மனை ஒற்றுமைங்கிறது ஏழாவது பாவம் சார். இது ஐந்தாவது வீடுங்கிறது தாம்பத்தியம், அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னு பேர் சார். அதாவது சிற்றின்பம் அப்படிங்கிறது அஞ்சாவது பாவம் சார். பேரின்பங்கிறது ஒன்பதாவது பாவம். ஓகேங்களா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் ஆறாவது வீடு எட்டு பன்னெண்டு, வேலைக்காரங்க மூலமாக பிரச்சனை, உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனை, தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கி அதனால் பிரச்சனை, அந்த மாதிரி சார். ஆக்சுவலாக ஏன்னா ஆறாவது பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அந்த காரகத்தை அப்படியே பிரச்சனைன்னு மாற்றி கொண்டு தான். இப்போ ஆறாவது வீடு எட்டு பிறகுனா ஒரு உத்தியோகத்தில் ஒரு பதவியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வேலைக்காரன் அவன் பேச்சு கேட்க மாட்டான். முதல்ல இவரே வேலைக்கார மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருப்பார். பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அந்த தகுதி வந்து கம்மியாயிடும். வேறு ஒரு கிரகத்தின் மூலமாக இவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த ஆறாவது பாவம் வீக்காக போயிட்டதால் வேற காரில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஆறாவது வீடு வேலைக்காரர்கள் அப்படிங்கிறதால அது சிறப்பாக இருக்காது. அதேமாதிரி ஆறாவது எட்டு பேருன்னா ராகு கேதுவாக இருந்தால் குடியில் அடிமையாகிடுவாங்க.
இந்த ஆறாவது இடங்கிறது ஒருவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஆறாவது. அப்போ அது வந்து அவருக்கு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி ஆகிடும். என்ன சார் எட்டு பன்னெண்டு சார்? ஆமாம் சார், லக்ன பாவம் 8-12, ஆயுள் காரகம் சனி 8-12. அதை நடக்கிற தசாபதியில் 8-12 வந்து அதில் லக்னம் சம்மந்தப்பட்டால் அது பிரச்சனை வரும் சார், ஒரு பெரிய கண்டம் அப்படின்ற மாதிரி சார். ஓகே சார். ஏழாவது ஒரு 8-12 மனைவி கிட்ட அடி வாங்கியே சாவது சார். என்ன சார்? ஆமாம் சார், ரொம்ப அடி வாங்கி அடி கொடுமை தாங்க முடியாமல். என்ன சார்? சுக்கரனாலாம் தான் எல்லாருக்கும் தெரியுமா அடிப்பாங்க சார், உள்ளுக்குள்ளே பாசமாக இருப்பாங்க. அது கொஞ்சம் குறைச்சிடாது சுக்கரனுங்கிறது. என்னென்னா மற்ற விஷயங்களெல்லாம் தான் வெளி உலக சமூகத்தின் ரீதியாக அவங்க அவமானப்படுவாங்க. ஏழாவது இடங்கிறது சமூகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுதல், வியாபாரம் பண்ணி தோற்று போகிறது. ஒன்றும் இல்லை, சில படத்துலாம் இந்த காமெடி, அதாவது நம்ம வடிவேலு இவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அடி வாங்கும்போது நீங்கள் பார்க்கும்போது ஏழாவது விட அவருக்கு 8-12 தொடர்பு பண்ணிருக்கோம். அவர் என்ன ஒன்று பண்ணுவார், சும்மா சிம்பிளாக தான் சாதாரணமாக போடுவார், செந்தில்லாம் அடிக்கிட்டு அடி வாங்குவார்ல, நேராக போயிட்டு கல்யாணம் ஏதோ ஒரு சாவு வீட்டுக்கு போவார். சாவு வீட்டுக்கு போகும்போது அவர் புண்ணாட்டி செத்து போயிருக்கோம், புண்ணா சொல்லுவார் போ சார். என்ன சார் இதுக்கெல்லாம் மட்டும் விடா, உனக்கு மட்டுமா பொண்டாட்டியாக இருந்தாங்க, எனக்கு இருந்தாங்க, அந்த ஊருக்கெல்லாம் அவங்க தான் பொண்டாட்டின்னு சொன்னோடனே போட்டு குமரி எடுக்கிறாங்க இல்லையா. அதாவது ஏழாவது வீடுங்கிறது சமூகத்தில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறோம். எப்போதுமே சமூகத்தில் நம்ம வாழும்போது நம்முடைய மனவாழ்க்கை சரியில்லைன்னா சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை பற்றி பேச ஆரம்பிப்பான் சார். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆகுது, அவருக்கு லீவே கிடைக்கல. மனைவியோட தம்பிக்கு கல்யாணம், மனைவியை முன்கூட்டியே அவருக்கு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு விட்டுட்டு காலையில் போயிடுறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு நைட்டு 10 மணிக்கு வராரு சார். நைட்டு 10 மணிக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு லீவு கிடைக்கல மாப்பிள்ளை சொல்லிட்டார், எல்லோரும் ஓகேன்றாங்க, அவர் போயிடுறாரு. தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு எவனுக்கா ஒருத்தனுக்கு என்ன சார் சொல்லுவான், என்ன அதுவும் மாப்பிள்ளையாக வரல, வந்துட்டு போயிட்டாருங்க, அதெல்லாம் வந்துக்க மாட்டாருங்க, பொண்ணுக்கு அவனுக்கு நிறைய பிரச்சனை இல்லை, வாழா வெட்டியாக வந்திருக்குல்ல அது. அவன் என்ன பண்ணியிருப்பான், தம்பிக்கு கல்யாணம் ஆகிறதுல 1 மாதம் பொண்டாட்டி வீட்டில் விட்டு போயிருப்பான் சார், இருக்கட்டும் வேணும். ஆனால் சமூகம் என்ன பண்ணுனா, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா கண்ணு காது மூக்கு வச்சு நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மன வாழ்க்கையில் பிரச்சனைனாவே சமுதாயத்தில் ஒரு மரியாதை கம்மியாகிடும். இந்த சமுதாயமும் மன வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று வரக்கூடியது. 7வது பாவமாக இருக்குது தலை. 8வது பாவம் 8 பேர்னா கொடூரமான விபத்துக்கள், வலிகள், அவமானங்கள் இதெல்லாம் வருது சார். 9வது 8 பன்னெண்டுனா தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்காது. நம்ம போயிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பலான்னு போனால் நம்ம வரேன்ட்டு அது திரும்பி உக்காந்துக்கும், ஸ்க்ரீன் போட்டு மூடிடுவாங்க. கொடூரமான விபத்து, கொடூரமான பிரச்சனைகள், தாங்க முடியாத வழி, அதான் சனியும் கெட்டு போயிருக்கு. சனி, ஆயுள் காரகன் சூரியன் இதெல்லாம் வந்து கெட்டு போயிட்டு தசாபத்தில் 8-12 வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் சார். என்ன சார் லக்ன சப்ளாடு அன்றைக்கி ஓடக்கூடிய கோச்சாரத்தில் 8-12 தொடர்பு கொண்டேன். ஓகே சார். 10-8-12 அதிகாரங்கள், பதவி இதன் ரீதியாக சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பார். தெய்வ அனுகிரகம் கிடைக்காது மேடம். என்ன சார் நாத்திகர்னா? அது 4வது பாவம் சார். அது தெய்வ அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா சார், அதை நம்ம ஒரு 2-வீலரில் போயிட்டே இருக்கோம் சார், ஒரு லாரி நேராக வந்து நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போகுது சார், அப்புறம் 2-வீலரை நிறுத்திட்டு லாரி போன அந்த டயர்லேருந்து ஒரு அளவு வச்சு பார்க்குற 2 இன்ச்சு வரும். அவர் 2 இன்ச்சு நகர்ந்தாலோ, நாம் 2 இன்ச்சு இந்த பக்கம் நகர்ந்தாலும் நம்ம காலி ஆகிட்டோம். உடனே என்ன பண்ணுறது, டெல்லிக்கு ஃபோன் பண்ணி சிபிஐ வர வச்சு இந்த 2 இன்ச்சை யாரா ஃபில்லப் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அவன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபில்லடு பை காடுன்னு கொடுப்பான் சார் ரிப்போர்ட்டு.
என்ன சார் இருக்கா இல்லையா சார்? எவ்வளோ விஷயங்கள் மனுஷனுக்கு நிறைய விஷயம் இருக்குது. கடவுள் வந்து மனுஷனை காப்பாற்றித்தான் இருக்கார் பல்வேறு விஷயத்தில். கடவுளால் முடியாத விஷயங்கள் எட்டாவது பாவம் சொல்லுவோம் சார். கடவுள் எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுறாரு, ஆனால் கடவுளால் முடியாத கடவுளாலேயே முடியாத சில விஷயங்கள் இருக்குல்ல. அந்த உலகத்தை தோற்றுவிச்சது கடவுள், உடவத்தை வடிவமைச்சது கடவுள், ஆனால் அவராலேயும் சில விஷயங்கள் முடியாமல் இருக்குது. அது ஒன்று சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எட்டாவது வீட்டுக்கு சுனாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இந்த சுனாமி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நினைக்கிறேன். ஆ 4 ஆமாம் சார். அப்போது இந்த சுனாமி வந்த காலகட்டத்தில் சார் எப்போ வந்துச்சு சார் சுனாமி? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கோ 7 மணிக்கோ வந்ததுனாங்க சார். வந்தது ஏன் அது சனிக்கிழமை ஈவினிங் வந்ததுனா என்ன இருக்கும் சார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சனிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு வருது சார். அது என்ன சார் பயங்கரமாக இருக்கு சார். எல்லாம் லீவ் போட்டு சனிக்கிழமை பீச் ஓரமாக வந்துட்டுருப்பாங்க சார். ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் 8 மணி தான் எழுந்திருப்பாங்க. அப்போ சுனாமின்னு ஒரு விஷயம் வருது. அது கடவுள் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. எல்லாம் தூங்குற போது பண்ணுவோமே அப்படின்ட்டு சாத்தானை வந்து கேட்குது. எப்போ நான் சுனாமியை விட போகிறேன், நீ எதனா பண்ணி என்னைக்கு விடலாம் 4 குச்சித்தா. அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை போ, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வா, எல்லாம் தூங்கிட்டுருவான், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கும் வர வேண்டாம், எங்கள் ஆளுங்க சிரமப்படுவாங்க. என்ன இது உண்மையாக பொய்யா? நான் காமெடியாக சொன்னாலும் கூட. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போதுன்னும் போது கடவுள் வந்து கூடுமான வரைக்கும் மக்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான இறை சக்தி முயற்சி செய்யும். ஆனால் அதையும் மீறி ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா? ஆ காஜா புயல் வந்துச்சு பார்த்தீங்களா? அதை முன்கூட்டியே சொல்லி ஓரளவுக்கு நம்ம தடுத்தாலும் கூட உயிர் சேதங்கள் ஓரளவுக்கு தடுத்துருக்கோம், மோசம் சொல்ல முடியாது. அதாவது என்னென்னா சில விஷயங்கள் இயற்கையை மீறின சக்தி. அதாவது இயற்கை என்பதே இந்த மனித சமுதாயத்துக்கு நல்லது தான் பண்ணணுங்கிறது பொது விதி. மழை அப்படின்னாவே நல்லது தான். ஆனால் அது விபரீதமாக போகும்போது அது 8-12. அப்போ 8-12ங்கிறது தெய்வத்துடைய குற்றம் அல்லது தெய்வத்துடைய கையாலாகத்தானு வச்சுக்கோங்களேன். வேற என்ன சார் பண்ணுறது? தெய்வத்தால் முடியல. தெய்வம் தடுத்து பார்க்குது, இயற்கை தடுத்து பார்க்குது. இயற்கையோட தோல்வி, இயற்கையோட முடியாத தனம், இயற்கையோட தவறு அப்படிங்குறது. ஆனால் இயற்கையுடைய தவறு என்பது எப்பொழுதுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் இன்சிடென்ஸை காமிச்சு அதன் மூலமாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கும். இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா சென்னையில் வர்தா புயல் வந்த பிறகு தான் என்ன ஆச்சுன்னா காஜா புயலுக்கு முன்னாடியே ரெடி பண்ணுவாங்க. எல்லாமே எதிர்கட்சி காலங்களும் பாராட்டியிருக்கான் நான் சார். எல்லாத்தையும் முன்கூட்டே ரெடி பண்ணி மிகப்பெரிய சேதத்தை காப்பாற்றிருக்காங்க. அப்போ இந்த 8வது பாவங்கிறது ஒரு நெகட்டிவ் விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக பிரச்சனை வருது சார். அதேமாதிரி 11-8 நண்பர்கள் மூலமாக பிரச்சனை சார். நண்பர்கள் மூலமாக பிரச்சனை. நண்பர்கள் 11 சார். 10வது பாவம் சொல்லியாச்சே சார். தொழிலில் வந்து நிறைய முதலீடு போட்டு தொழிலில் வந்து சிக்கி கொள்ளுது சார். தொழில் சிக்கல் அரசியலுக்கு 5வது பாவம். 10வதுங்கிறது பொதுவாக ஒரு மனுஷனுடைய நிர்வாகத்திறன். அதான் 10வது பாவம் சார். என்ன சார் அதான் அதாவது 10வது பாவமும் நல்லா இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் சார். ஏன் 5வது வீட்டு நம்ம அரசியல் அப்படின்னு சொல்கிறோன்னா 5வது வீடுங்கிறது அரசியலுங்கிறது வியாபாரம் இல்லையே, அரசியலுங்கிறது ஒரு சேவை தானே. என்ன சார் அதானே சார் டெஃபினேஷன்? என்ன சார் அரசியல்னா என்ன டெஃபினேஷன்? அது சேவை, அது நான் கமர்ஷியல். அந்த ஜாதகத்தில் 5வது பாவம் 2-6 பார்த்துன்னா அவன் அதன் ரீதியாக சம்பாதிப்பான். அதாவது நம்ம இந்த பாவக்காரகங்கிறது சார் ஒவ்வொரு பாவக்காரகம் தனித்தனியாக இருக்குது சார். அது இன்னொரு பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது என்னென்னா அந்த பாவத்தை ஈர்த்துட்டு வந்துடுது. ஓகே சார், ஒவ்வொரு பாவத்தோட காரகம் தனித்தனியாக இருக்குது சார். இது தொடர்பு கொள்ளுதுன்னா என்னென்னா இப்போ 5வது பாவம் விளையாட்டுனா அது 2வது விட்டு தொடர்பு கொள்ளுதுன்னா 5வது பாவம் விளையாட்டுங்கிறது நேராக போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுது. 5வது பாவம் விளையாட்டு அப்படின்னா 8வது வழினா விளையாட்டு மூலமாக அவர் ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ 5வது 8 தொடர்பு கொள்கிறவங்க விளையாட்டுத் துறையில் இருக்காங்கன்னா அந்த விளையாட்டு மூலமாக அவங்களுக்கு வலிகள் வேதனைகள்லாம் வரும். என்ன சார் அடிபடுறது இந்த மாதிரிலாம் வருது. வெறும் 8 மட்டும் தான், கடைசி வரைக்கும் அடிபட்டு தான் இருக்கும், ஷைன் ஆக முடியாது.
பத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் பெரிய பதவி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அந்த காரகத்தை எடுத்துவாங்க சார். 12 முதலீடுகள் மூலமாக பிரச்சனை சார். பதவி மூலமாக பிரச்சனை. 10, 8, 12 தொடர்பு கொண்டால் எப்போ இந்த பதவி விட்டு ஒழிவோம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க. என்ன சார்? ஆ ஆ, முதலீடுகள் மூலமாக பணம் வராதுன்னு அர்த்தம் சார். பணம் கிடைக்காது. ரகசிய திருமணம் நடக்கும். அஞ்சு, அதாவது 12வது வீடுங்கிறது 12வது வீடு ரகசியம் சார். அது 7 தொடர்பு தான் ரகசிய திருமணம், ரகசிய காதல். இதில் நண்பர்கள் மூலமாக பிரச்சனை சார். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கிங்க சார், இப்போ சொன்னது வந்து ஜென்ரலாக சார். இதுக்கப்புறம் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் பாருங்களேன். இப்போ நான் சொல்கிறது ஜென்ரலாக சொல், இதை உடல் கூறு அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. உடல் கூறை மட்டும் சொல்கிறீங்கன்னா லக்னபாவம் 8-12 தலையில் பிரச்சனை, 2, 8-12 முகத்தில் பிரச்சனை. 2வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8-12 தொடர்பு கொடுத்தோம், முகத்தில் பிரச்சனையாக இருக்கும். முகத்தில் வடு இதெல்லாம். இப்போ சார் கூட பார்த்தீங்கன்னா 2வது கை வந்து ரொம்ப கலராக இருக்கார், முகம் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அது காரணம் என்ன? 2வது வீடு அவர் வெட்டப்பட. இது 4 மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் கலராகிட்டு இருப்பார். ஒத்தப்படையாக இருந்தால் கொஞ்சம் கலராகிட்டு இருப்பார். யார் யாருக்கெல்லாம் அந்த 2வது பாவம் எந்த விதத்திலையும் 8-12 தொடர்பு கொள்ளாமல் சார், புரிஞ்சதுக்காக சொல்கிறேன் சார். 2வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒத்தப்பட பாவமாக இருக்கோ, 2வது வீடு முகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முகம் யார் யாருக்கெல்லாம் இந்த மணிக்கெட்டில் என்ன நிறம் இருக்கோ அதான் சார் ஹையஸ்ட் நிறம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஸ்கின். இதில் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இந்த மணிக்கெட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்ன சார்? ஆ, இந்த மணிக்கெட்டில் என்ன நிறம் இருக்கோ இதே நிறம் முகத்தில் இருந்தால் 2வது வீடு ஒத்தப்படன்னு அர்த்தம் சார். ஓகே சார். அதேமாரி 2வது வீடு இங்கேயும் 8-12 வரக்கூடாது. ஏன்னா ஒரு கான்செப்ட் வந்தது, ஒரு நபருக்கு 1 நிமிஷம் கூட்டினா ஒத்தப்பட வருது, 1 நிமிஷம் குறைச்சா 8-12 வருது. உடனே நான் என்ன பண்ண, அந்த கிளைண்ட் நம்மக்கிட்ட இல்லை, ஒரு விஐபியோட ஜாதகம், உடனே அவர்கிட்ட ஈஸியாக நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபோன் போட்டு அவர் முகம் எப்படி இருக்குது அப்படின்னேன். முகம் அதுவாக கருப்பாக தான் சார் இருப்பார். கையோட அவர் முகம் கருப்பாக இருக்கும். ஆமாம், ரொம்ப கலர் சார் இருக்கும், முகம் மட்டும் இதுவாக இருக்குது சார். அப்போ 2வது 8-12 போடுங்க அப்படின்னு இஞ்சி போச்சு, அவ்வளோதான். 4 கொஞ்சம் கம்மி. 4ங்கிறது 8வது வீட்டுக்கு பங்காளி சார். அது எல்லாம் ஒரே குரூப்பு தானே வராங்க. 8வது வீடு 4வது வீடு 4வது வீட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு செவரு தான் இருக்குது சார். எல்லாம் ஒரே அணி சார். இங்கெல்லாம் ஒரே அணி தானே. 4 வந்துட்டாவே அடுத்து 8 வந்தது இல்லையா? அப்போ 4 வந்தாலும் கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம சுக்கரன் இந்த மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம். அப்போ 8-12 வரும்போது முகம் அப்படிங்கிற வகையில் ஒரு பிரச்சனை. அதில் ஒரு உறுப்பில் பிரச்சனைனா இன்னொரு உறுப்பில் பிரச்சனை வந்து டைலூட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது வீடு கையில் பிரச்சனையாக இருக்கும். உதாரணத்துக்கு சார், ஒருத்தருக்கு பிறந்த உடனே இந்த கை வந்து உடஞ்சி போச்சு. நமக்கு தான் தெரியும் சார், ஒருத்தருக்கு பிறந்த உடனே கை வந்து உடஞ்சி போச்சு. இப்போ அவர் ஜாதகம் எப்படி இருக்கும்? கையங்கிறது இப்போ ஊனம்னா இதுலையா, கை வந்து ஊனம்னு ஆயிடுச்சு. என்ன சார்? ஆ, 3வது 8-12 தொடர்பு கொள்றோம் சார். அதேமாதிரி கையுக்கு காரகன் வந்து செவ்வாய். இது வரைக்கும் காரகன் செவ்வாய் சார். இதுக்கு காரகன் புதன். விரலுக்கு காரகன் புதன். இந்த ஏரியாவுக்கு காரகன் செவ்வாய். ஏன் இதுக்கு காரகன் கைனா, இதுக்கு வலு அதிகம். இதுக்கு வந்து எழுதுறதுக்கு தான் பயன்படுத்தும். ஓகேங்களா? அப்போ இந்த கை இந்த ஏரியாவில் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த 3வது பாவம் கெட்டு போயிருக்கும். ஒருத்தருக்கு இயற்கையாகவே ஊனமாக இருக்கார், நடந்து நடந்து வராரு, இப்படி இப்படி நடந்து நடந்து வராரு, ஒரு கால் ஊனமாக இருக்குது, பார்த்த உடனே அவருக்கு ஊனம் தெரியுது. அப்போ அவருக்கு எந்த பாவம் கெட்டு போயிருக்கும் சார்? லக்ன பாவம் கெட்டு போயிருக்கும். லக்னங்கிறது 8-12 தொடர்ந்தது. லக்னங்கிறது ஒருவருடைய தோற்றத்தை சொல்லக்கூடியது சார். அப்போ லக்ன பாவம் 8 தொடர்பு கொள்ளும் போது 8வது பாவம் எதிர்மறையாக இருக்கிறதால அவருக்கு இயற்கையாகவே அவருக்கு உடல் ஊனம் இருக்கும். சனி கெட்டு போனாலும் இந்த சனி வந்து காலுக்கு காரகம். இப்போ நீங்கள் பார்த்துட்ட பிறகு சனி அவருக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் சனியை கெடுத்துருங்க. 1 நிமிஷம் கூட்டினீங்கன்னா சனி 8-12 வந்துடும், அவ்வளோதான். 1 நிமிஷம் கூட்டுங்க,
அவ்வளோதான். கொஞ்சம் அதாவது உங்களுக்கு புரியலண்ணா, அதாவது இந்த ஜாதகத்தில் இந்த சப்ளாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஜாதகமாக தப்பான ஜாதகமாக இதுக்கு இதெல்லாம் இன்ச்சு இது வச்சு தான் நம்ம எடுக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் ஒரு 10 செகண்டு 20 நிமிஷம் ஒரு நிமிஷம் முன்னையோ 30 செகண்டு முன்னையோ பின்னையோ கூட்டியோ குறைச்சிக்கன்னா அது வந்துடும். ஓகேங்களா? அப்போ அந்த தோட்டம் அதாவது பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த பாடி லாங்குவேஜ் உடல் உறுப்பில் எந்த பாவமாவது நமக்கு 8-12 தொடர்பு கொண்டாதான் அந்த பாவத்தில் நமக்கு நிரந்தர ஊனம் இருக்கும் சார். 6வது வீடுனா குணப்படுத்திடலாம். இந்த 6வது வீடுங்கிறது குணப்படுத்தக்கூடிய நோய்கள், 8-12 வந்து குணப்படுத்த முடியாத நோய். 12ங்கிறது உறுப்பு அகற்றம், 8ங்கிறது உறுப்போட அமைப்பு மாறுதல். உறுப்போட அமைப்பு மாறுதல்னா இப்படிங்கிற கை இப்படி போயிருந்தால் அது 8வது வீடு சார். இந்த கையை தூக்கவே முடியலன்னா அது 12வது வீடு. ஏன்னா 12வது வீடுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம செயலெழுத்தல்னு சொல்கிறோம் இல்லையா. 8வது வீடு நம்ம என்ன சொல்கிறோம், போராடுதல்னு சொல்கிறோம். அப்போ அமைப்பு மாறுதல், அந்த உறுப்பு இருக்கும் ஆனால் அது அமைப்பு மாறி இருக்கும், செயல் மாறி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 8-12ங்கிறது அதுக்குண்டான அமைப்பு. 12னா உறுப்பு செயலிழந்து போதல். உதாரணத்துக்கு 2வது 12னா பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. 2வது 8னா அதிகமாக பேசுவான். ஏன்னா அப்போ தானே பிரச்சனை வரும். ஏன்னா 8ங்கிறது பிரச்சனைக்கு உண்டாக்கக்கூடிய பாவம், 12ங்கிறது தோல்வி ஒப்புக்கொண்டு தாழ்வு மனப்பான்மைங்கிறது 12, 8ங்கிறது போராட்டம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பாவ காரகத்தை எடுத்துகிட்டு வரோம் சார். அப்போ இது அப்படியே இந்த 12 பாவத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடல் கூறுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது சரியாக வரும். அது இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஜாதக பலன் சொல்லும் போது அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பலன், புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பலன் அப்படின்னு வரும்போது அகம் சார்ந்த விஷயம் அப்படியே வரும் சார். புறம் சார்ந்த விஷயம் அவங்கவுங்க நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். உதாரணத்துக்கு 4வது வீடு 8 தொடர்பு கொள்ளுதுன்னா இதுக்கு நிறைய காரகம் இருக்குது சார். இவருக்கு கல்வி சிறப்பாக இருக்காது. இப்போ கல்வி நடக்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுட்ருக்காரு அவர், எப்போயோ ஒரு டைம் தான் படிக்கிறார். படிக்கிற போது நடக்கிற தசை 7 காமிச்சிச்சுன்னா கல்வியில் பிரச்சனை வராது. ஏன்னா அந்த விதியை மதி வென்று விட்டது. இதுதான் விதியை மதியால் வெல்லலாம். ஏன்னா இந்த தசை வந்து இங்கே கொடுப்பனையில் 8 காமிக்கும் போது தசை வந்து 7 காமிக்கும் போது இந்த தசை வரைக்கும் 8வது பாவத்துக்கு அலௌடு இல்லை அப்படின்னு ஒரு அமைப்பு வந்தது. அப்போ கல்விங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அப்போ இவருக்கு கல்வி சம்பந்தமான வகையில் தசாபுத்தி நல்லா இருக்கிறதால இந்த 4வது பாவத்தின் மூலமாக கல்வி அவருக்கு பாதிக்கலை. சரி, வீடு வீடுங்கிறது அவருக்கு லைஃப் லாங்காக இருக்கக்கூடியது. அதனால் வீடு சம்பந்தமான வகையிலும் நிலம் சம்பந்தமான வகையிலும் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதே ஜாதகத்தில் செவ்வாயும் 4-7-10 சுக்கரனும் 4-7-10னா வீடு நிலத்தில் பிரச்சனை வராது. அப்போ இந்த 4வது பாவத்தில் இன்னொரு காரகம் என்ன, ஒவ்வொரு காரகமாக நுரையீரல் என்பது 4வது பாவத்தில் காரகம். நுரையீரலுக்கு கிரக காரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. ராகு போய் பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஒரு 6-8 வந்தால் நுரையீரலில் போய் பஞ்சர் பண்ணியிருக்கேன். இது நுரையீரலில் போயிட்டு பஞ்சர் பண்ணதை நான் ஒரு லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறேன். இது அது அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ ராகு அந்த பாவகாரகமும் கெட்டு போச்சு, கிரக காரகமும் கெட்டு போச்சு அப்படின் போது இந்த தசாபுத்தி வரும்போது அது பாதிப்பு வருது. ஓகேங்களா? இப்போ இது 4-8 காமிக்கும் போது 4வது பாவம் 4-8 காமிச்சா நிச்சயமாக அவருடைய இறப்பு வந்து நுரையீரல் மூலமாக தான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.